Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா parallel tank அதாவது இது வந்து ஒரு 500 லிட்டர் டாங்க் black color white color இது வந்து ஒரு 1000 லிட்டர் டாங்க் இது ரெண்டுத்தையும் வந்து parallel கனெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது இன்புட் வந்து இந்த 500 லிட்டர் டாங்க்ல விழும் அவுட்புட் வந்து இந்த white color டாங்க்ல இருந்து போகும் இப்போ இன்புட் விழுற இந்த டாங்க்ல இருந்து இந்த டாங்க்க்கு parallel வந்து ஈக்குவலா ஏற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க பாருங்க இது வந்து அவுட்புட் லைன் இது வந்து இன்னொரு அவுட்புட் லைன் அதாவது இது ரெண்டு வீட்டுக்கு போகுது இந்த டாங்க் தண்ணி அதனால ரெண்டு அவுட்புட் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு அவுட்புட் எடுத்துருக்காங்க இது வழியா ஒரு வீட்டுக்கு கிளம்ப போகுது இது வழியா ஒரு அவுட்புட் எடுத்துருக்காங்க இது இன்னொரு வீட்டுக்கு போகுது இந்த black color tankல வந்து எந்த அவுட்புட்டும் எடுக்கல இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் டாங்க் மட்டும் தான் இருந்தது அப்போ வீட்டோட ஸ்ட்ரெngth வந்து கம்மியா இருந்தது ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருந்திருக்காங்க அதனால ஒரு 500 லிட்டர் டாங்க் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் வீட்டோட ஸ்ட்ரெngth வந்து அதிகமா இருக்கு பேரன் பேத்தி மருமகன் இந்த மாதிரி ஸ்ட்ரெngth அதிகமாக வீட்டுக்கு தண்ணி தேவை அதிகமா இருக்கு அதனால வேற டாங்க் வைக்கணும்ன்றது ஐடியா பண்ணிருக்காங்க அப்போ இந்த வீட்டு பிளம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு parallel tank அதாவது பழைய டாங்க் ஏன் வேஸ்டா தூக்கி போட போறீங்க இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் மெத்தட் இருக்கு இந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படினு சொல்லி ஐடியா கொடுத்திருக்காரு அதுபடி தான் இந்த வீட்ல இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது பழைய டாங்க் 500 லிட்டரியும் இதெல்லாம் அட்டாச் பண்ணி மொத்தம் 1500 லிட்டரா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு இதல பாத்தீங்கன்னா இந்த black color tank வந்து 500 லிட்டர் அந்த white color tank வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா யூஸ் பண்ணி 1500 லிட்டரா parallel பண்ணி கொடுத்திருக்காரு டாங்க் உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க இதுதான் வந்து டாங்க்க்கு வர இன்புட் இதல வேற தண்ணி பாத்தீங்கன்னா இது வழியா தான் வெளிய போணும் இது வந்து பழைய அதாவது முதல் முதல் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ யூஸ் பண்ண அவுட்லெட் அத வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு சும்மா க்ளோஸ் பண்ணாம சும்மா மாடிக்கு ஒரு மொட்டை மாடிக்கு ஒரு டாப் மாதிரி கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க டாப் பைப்ல வந்து ஏர் வென்ட் கொடுத்துட்டாங்க இந்த மெத்தட்க்கு நம்ம டாங்க வந்து ரெண்டுத்தையும் டாப் வந்து ஈக்குவல் ஹைட்ல வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டாங்கோட ஒரே ஒரு அவுட்புட் இந்த ஒரு அவுட்புட்டை வந்து எதல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த 1000 லிட்டர் டாங்க் அதாவது ஒயிட் கலர் டாங்கோட மிடில்ல கூட சொல்ல முடியாது ஓரளவுக்கு கால்வாசி ஹைட்ல அதை வந்து parallel கனெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்ல அது கனெக்ட் ஆயிருக்கு அது பாட்டம்ல ரெண்டு பைப் வந்து அவுட்லெட் எடுத்துருக்காங்க ஒரு பைப் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு பைப் வந்து இன்னொரு வீட்டுக்கும் அவுட்லெட் கனெக்ஷன் எடுத்துருக்காங்க இது பாருங்க இது வந்து ஒரு வீட்டுக்கு அவுட்லெட்டா போகுது அந்த பாட்டம்ல தெரியுது பாருங்க இது வந்து இன்னொரு வீட்டுக்கு அவுட்லெட்டா போகுது அந்த அவுட்லெட் போற பைப்ல ரெண்டுத்துலயும் வந்து ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இன்புட் இப்போ தண்ணியை விட்டு காட்டுறேன் பாருங்க மோட்டர் ஆன் பண்ணியாச்சு தண்ணி வந்து விழுது இப்போ இதுல வேற தண்ணி பாத்தீங்கன்னா அந்த அவுட்லெட் லெவலை மட்டும்தான் ரீச் ஆகும் ரீச் ஆனவுடனே அதில் விழுற தண்ணி வந்து அந்த பக்கத்து டேங்குக்கு போய் விழும் பாருங்கள் காட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த லெவலை வந்து ரீச் ஆகுது ரீச் ஆனவுடனே அந்த தண்ணி வந்து அப்படியே பக்கத்து டேங்குக்கு போகுது இப்போ பாருங்கள் அப்படியே parallel-ஆக அதில் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க இது உள்ள வந்து விழுது இந்த டேங்க்ல இந்த பைப் லெவல் அதாவது இந்த தண்ணி வந்து விழுது பார்த்தீங்களா இந்த லெவல் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அந்த டேங்க்ல வந்து லெவல் ஏறாது பாருங்க அதில் பைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு ஏற ஏற இதில் ப்ரெஷர் அதிகமாகுது
இதில் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வருது. இதில் அந்த பாட்டம் லெவல்லே தான் தண்ணி வந்து மெயின்டைன் ஆகும், கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ஈக்குவலாக வந்து ஏற வரையும் இதில் வந்து டேங்கில் இந்த டேங்கில் தண்ணி ஏறாது. அந்த குறிப்பிட்ட ஹைட்டு, இப்போ அந்த தண்ணி விழுற பைப்பு ஹைட்டு வர்ற வரையும் இந்த டேங்கில் தண்ணி ஏறாது. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு லெவல் ரீச், அந்த பைப் லெவல்கிட்ட ரீச் ஆகிடுச்சு தண்ணி. இப்போது இந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் கலர் டேங்கில் ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜிலேருந்து ரெண்டு டேங்க்கும் வந்து பேரலலாக ஒரே மாதிரி ஹைட்டு லெவல் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஏன் இந்த டேங்கில் ஒயிட் கலர் டேங்கில் அவுட் புட் எடுத்துருக்காங்கன்னா, இதில் தான் வந்து ஹைட்டு வந்து லோயராக இருக்குது, அதாவது அடியில் இருக்கிறது தண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு தான் வர்றதால இதிலேருந்து அவுட் புட் எடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பிளாக் கலர் டேங்கில் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் டேங்க்லேயும் வந்து அந்த பைப் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மாதிரி பேரலலாக இதுக்கப்புறம் ஈக்குவலாக ரெண்டு டேங்க்லேயும் ஒரே மாதிரி லெவல் ஏறும். இந்த லெவல் வந்து இந்த டேங்கோட ஹைட், அதாவது இந்த ஹைட், அந்த ஹைட்டுக்கு ஏறினவுடனே இதில் இந்த ஏர்வென்ட்டில் பேரலலாக ஒரு பைப் கனெக்ட் பண்ணி ஓவர்ஃப்ளோவுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு, அதில் வெளியே போயிடும். இப்போ பாருங்கள், டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போது அந்த டேங்க்லேயும் காட்டுறேன் பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்கோ அதே அளவு இந்த டேங்க்லேயும் ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபுல்லாகிற மாதிரியே தெரியாது, ஆனால் இதுலேயும் ஈக்குவலாக வந்து ஃபுல்லாகிட்ருக்கும். இப்போது அந்த ஏர்வென்ட்டு ரீச் லெவல் ரீச் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏர்வென்ட் பைப்புக்கு பேரலலாக கனெக்ட் பண்ணிக்கிறேன், அந்த பைப்பில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இப்போ வந்து அதை இந்த பக்கமாக கனெக்ட் பண்ணி கீழே தரைக்கிட்டுருக்கோம், அது பாருங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போகுது. இது போல் பழைய டேங்கை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.